உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. இந்த வீடியோல யார பத்தி பேச போறோம், என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்மள பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா காதல் அப்படின்ற வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகான் மும்தாஜ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா. ஆனா கார்ல் மார்க்ஸினுடைய கதை இருக்கு இல்லையா, அதை கேட்டதுக்கு அப்புறமா காதல் அப்படின்ற வார்த்தையை நீங்க எங்க கேட்டாலுமே கார்ல் மார்க்ஸும் ஜென்னியும் தான் ஞாபகம் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஷாஜகான் மும்தாஜை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகான் இருக்கார் இல்லையா, அவருக்கு இருக்கக்கூடிய காதல் அப்படின்றத காட்டுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டி வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா கார்ல் மார்க்ஸ் ஜென்னி லவ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் காதலிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். எதனாலப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வீட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய சக்ஸஸே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி வீட்டுக்கு அகேன்ஸ்டாக போராடிலாம் வெளியே வந்துட்டோம், ஒன்று நல்லா இருக்கக்கூடிய ஃபேமிலியில் பையன் இருப்பான், கொஞ்சம் வசதியான ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா பையன் இருப்பான், இல்லைனா வசதியான ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு இருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா பையனும் பொண்ணு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருமே கஷ்டப்படக்கூடிய குடும்பம் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து வருவாங்க வீட்டை எதிர்த்துட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா நல்லா அதே வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா முன்னாடி போய் நிற்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா இருந்த எல்லா சொத்தையுமே விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்னி இருக்காங்க இல்லையா, கார்ல் மார்க்ஸ் ஒருத்தர் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா சொத்தையும் விட்டுட்டு வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு சாகும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா லவ்வர்ஸ்லாம் நான் சாகிற வரைக்கும் உங்க கூட இருப்பேன்டா அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, இன்னொரு டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் சாகும்போது பார்க்கக்கூடிய கடைசி முகம் உன்னுடையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு உருகி உருகி லவ் பண்ணவங்க வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா லவ் பண்ணி அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க பார்த்தோம் அப்படின்னா ஜென்னி இறக்கும் போது அவருடைய மூஞ்சை கூட காரல் மார்க்ஸால் பார்க்க முடியல அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, இதுக்காகலாம் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மேரிங் கப்பிள் இருப்பாங்க இல்லையா, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட கப்பிள்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து நான் அதை கேட்டேன் இதை வாங்கி தரல, கல்யாண நாளுக்கு கேட்டேன் இன்னும் தீபாவளிக்கு கேட்டேன் அப்போ கேட்டது இப்போ வாங்கி தரல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி தரல அப்படின்ற கோவத்துக்காகவே கனவு கூட பேசாமல் இருக்கிறது, சண்டை போடுறது, இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் கார்ல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் பண்ண விஷயங்கள்னால பார்த்தோம் அப்படின்னா ஜென்னி நாலு குழந்தைகள் இறந்ததுக்கு அப்புறமா கூட ஸோ அவர் வந்து சம்பாரிச்சு கொடுக்கல, அவரால் சம்பாதிக்க முடியல, அவருக்கு வீட்டுக்கு காசு பணம் கொடுக்க முடியல அப்படின்னு இருந்த போதாக இருந்தாலும் சரி குடும்பத்தை முழுக்க முழுக்க கடனில் நடத்தி முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு குழந்தைகள் இறந்து போகிறதுக்கு கார்ல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்னாலும் கூட அவர் மேலே கொஞ்சம் கூட லவ் குறையாமல் கடைசி வரைக்கும் லவ் பண்ண ஒரு பர்சன் தான் ஜென்னி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பொது உடைமை சித்தாந்தமாக இருந்தாலும் சரி கம்யூனிசமாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே விதை போட்டதே கார்ல் மார்க்ஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஜென்னி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இல்லாமல் இருந்திருந்தா கார்ல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா அவர் வெளியே தெரியாமல் இருந்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுடைய ரெண்டு பேருடைய லவ் ஸ்டோரி, அதை தாண்டி உங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்றத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த லவ் ஸ்டோரி இருக்கு இல்லையா நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா எப்பா லவ் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போனோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் ஜென்னி இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி நினைக்கிறதெல்லாம் ஈஸியான ஒரு விஷயம் தான், ஆனால் அப்படி வாழ்றது இருக்கு இல்லையா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்ல் மார்க்ஸ் ஜென்னி இருக்காங்க இல்லையா ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரஷ்யாவில், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெர்மனியில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இன வயசாக இருந்தாலும் சரி மதம் வயசாக இருந்தாலும் சரி அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருளாதார சுச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா பணம் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஜென்னி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். அழகாக இருந்தாலும் சரி அறிவாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் ஜென்னி. ஜென்னி பிறந்த நாலு வருஷம் கழிச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் பிறக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா வயசில் அதிகமான பொண்ணா ஜென்னி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆமாம், ஜென்னி பிறந்த நாலு வருஷத்துக்கு அப்புறமா பிறக்கிறாரு இல்லையா கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் அவங்களுடைய கடைசி டைம் வரைக்குமே ஜென்னி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நீ பிறந்ததுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ கார்ல் மார்க்ஸும் பக்கத்து வீட்டிலேயே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஜென்னியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஜெர்மனி இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள் இங்கே இருக்கக்கூடிய மன்னராட்சி மாதிரி அங்கே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இங்கே இருந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்படி ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு தான் ஜென்னி. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளமா மிடில் கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, மிடில் கிளாஸ் லைஃப்பில் பிறந்த ஒரு பையன் தான் கார்ல் மார்க்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்சியூஸ்லி பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து பக்கத்து வீடு அப்படின்போது ஒன்றா விளாட்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆனால் கார்ல் மார்க்ஸ் பின்னாட்களில் தான் ரொம்ப பெரிய மேதையாலாம் மாறினார். அது
அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம்னா முரட்டுத்தனமான ஆள், எதுக்காக இருந்தாலும் அணம் பிடிக்கிறது அந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜென்னி இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாஃப்டான ஒரு கேரக்டர். ஸோ எதிரெதிர் துருவங்கள் தான் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ரெண்டு பேருமே பார்த்தோம்னா எல்லா விஷயத்துலையுமே ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜென்னி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாண வயசுல ஆயிடுச்சு அப்படின்றதுனால மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ஜென்னி இருக்காங்க இல்லையா, வரக்கூடிய எல்லா மாப்பிள்ளையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம ஹீரோ கார்ல் மார்க்ஸ் மட்டும்தான். ஆனால் கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சம்பாத்தியம் இருக்கு இல்லையா, சம்பாதிக்காம கல்யாணமே பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த முடிவை பார்த்தோம் அப்படின்னா ஜென்னி கிட்டேயும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கான டைம் அப்படின்றத கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியும் அவருக்கு டைம் கொடுக்குறாங்க. ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 7 வருஷம் அப்படின்னே சொல்லலாம். அந்த 7 வருஷம் இருக்கு இல்லையா, இவர் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறதுக்காக போகிறாரு. அப்பாவுடைய ஆசைக்காக பார்த்தோம் அப்படின்னா வக்கீலாக படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு. ஆனால் அவருக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த தத்துவவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் அதுக்கப்புறமா இந்த பொது உடைமை சித்தாந்தங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் காலேஜ் போகிற டைம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா போய் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிடணும். ஏன்னா ஜென்னி இருக்காங்க இல்லையா, ஜென்னி வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேலரியாக வரணும், சம்பளமாக நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஜென்னி வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் காலேஜுக்கு போகிறாரு. அது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சமுதாயம் அதை தாண்டி தொழிலாளர்கள் இதை பற்றி எந்த விஷயத்தையுமே அவர் கண்டுக்கல. அவருக்கு இருந்த ஒரே ஒரு எய்ம் என்ன அப்படின்னா நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் ஜென்னியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஜென்னியும் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 1 இல்லை 2 இல்லை 7 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த 7 வருஷமே பார்த்தோம் அப்படின்னா இந்த லவ் அப்படின்றத கடிதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதி அந்த காதல் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடிதங்கள் அங்கேயும் போகுது, அங்கேருந்து இங்கேயும் வருது, அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா. கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய 23 வயசுலேயே டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதை அவர் பெருசாக யூஸ் பண்ணிக்கவும் கிடையாது. ஆனால் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, லவ் அப்படின்ற விஷயம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு வீட்டில் பிரச்சனை வரும், பையங்க வீட்டில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய லவ் ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸை வந்து ஜென்னியினுடைய அப்பாவுக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் வந்து ஓகேலாம் சொல்லிடுறாரு. சரி ஓகே, எனக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல யார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்ல் மார்க்ஸுடைய ஃபேமிலி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யூதர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜெர்மனியை பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் வீட்டில் பிரச்சனைலாம் வருது. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவுடைய கனவு ஆசையெல்லாம் இருக்கு இல்லையா, ஜென்னியினுடைய அப்பா அம்மாவுடைய கனவு ஆசையெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம பொண்ணுடைய கல்யாணம் அப்படின்றத ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுப்பா அப்படின்றத ஆசையாக இருக்குது. ஆனால் கார்ல் மார்க்ஸ் போட்ட ஃபஸ்ட்டு கண்டிஷனே என்ன அப்படின்னா நம்முடைய கல்யாணம் இருக்கு இல்லையா நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டு இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பொண்ணுக்குமே பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே பெரிய பெரிய ட்ரீமாக வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நம்ம கல்யாணத்தில் அது இருக்கணும் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜென்னி என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், என் லைஃப்ல நீ ஒருத்த இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா அதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய குடும்பத்தில் அதுவும் ரொம்ப செல்வ செழிப்புமிக்க குடும்பம் இருக்கு இல்லையா, அதுல பிறந்த ஜென்னியினுடைய கல்யாணம் அப்படின்றது 5 நபர்கள் முன்னாடி தான் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டாலாம் வெளியே வந்துட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 7 குழந்தைகள் பிறக்கிறாங்க, அவங்களுடைய காதலுக்கு அடையாளமா அப்படின்னே சொல்லலாம். ஆனால் காரன் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொது உரிமை சித்தாந்தங்கள் தொழிலாளர்கள் நலன் இதை பற்றிலாம் முழுக்க முழுக்க யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மன்னராட்சிக்கு அகேன்ஸ்டாக அவர் சொல்லக்கூடிய கொள்கைகளாக இருந்தாலும் சரி, பொது உரிமை சித்தாந்தங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே அவர் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மன்னராட்சி முறை இருக்கு இல்லையா அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்றதுனால நாடு விட்டு நாடு துரத்தப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். ரஷ்யா, பெல்ஜியம், ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டிலேருந்து துரத்தி எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்த நாடான ஜெர்மனி இருக்கு இல்லையா, அங்கே அவருடைய குடியுரிமை அப்படின்றத ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய லைஃப்பில் எக்கச்சக்கமான கஷ்டங்கள்லாம் வருது. இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்கு அதிகப்படியான பணம், கொஞ்சம் பணம் கூட அவரால் தர முடியல அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஜென்னி இருக்காங்க இல்லையா, இதை எதை பற்றியுமே கேர் பண்ணிக்கல, கேர் பண்ணிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துறாங்க. ஏன்னா கார்ல் மார்க்ஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவு இருக்கு இல்லையா, அவர் வந்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டு பிரச்சனையை முதல் பாருங்கள், நாட்டெல்லாம் அப்புறம் திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிகள் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ஜென்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் எது சொன்னாலுமே சரி அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளை 4 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வறுமை தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலியமாக தான் ஒவ்வொரு நாள் லைஃப் அப்படின்றத கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் கிட்ட ஜென்னி இருக்காங்க இல்லையா, கோச்சிக்கிட்டதோ இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்கணும் எதுவுமே கேட்டது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாடு நாடுன்னு சொல்லி மக்களுக்காக பேசி தான் நம்மளை ஒவ்வொரு நாட்டிலேருந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜென்னி ஒரு டைம் கூட சொன்னதே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு
போகிறது, இந்த கூட்டங்கள் போகிறதுக்கு, அதை தாண்டி இந்த நூல் கட்டுரைகள்லாம் வெளியிடுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரச்சார கூட்டங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்க கன்சீவாக இருக்கும் போதே எக்கச்சக்கமான பயணம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லவ் பண்ணிட்டு அந்த கமிட்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கூட பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் இருக்கு இல்லையா, நான் நினச்ச மாதிரி லைஃப் இல்லை, எனக்கு நீ எதுவுமே வாங்கி தரல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்திலே நாலு குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க, அவருடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வேலைக்கு போல பணம் தரல அப்படின்றதுனால நாலு குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற போது கூட அவர் மேலே ஒரு துளி கோபம் கூட இல்லாமல் அந்த காதல் அப்படின்றது குறையாமே முழுக்க முழுக்க அவங்களுடைய லவ் அப்படின்றத அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படின்றா சொல்லணும். ஸோ அவங்களால கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மூணே மூணு பெண் குழந்தைகளை மட்டும்தான் பெரியாளாவே கொண்டு வர முடிஞ்சு. ஸோ இதை பற்றி 1850 பார்த்தோம் அப்படின்னா யோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பருக்கு ஜென்னி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா அதை அக்யூரேட்டாக தெளிவுபடுத்துவோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யோசிப்க்கு எழுதுன அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு பிறந்த நான்காவது குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கூட முழுசாக 2-3 மணி நேரம் தூங்க முடியல, அவனுக்கு அடிக்கடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வலிப்பெலாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக கூட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடே தர முடியல அப்படிங்கிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா எங்கே போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா அவங்க எழுதக்கூடிய வரி தான் ரொம்பவே அழுகை வர வைக்கக்கூடிய வழி அப்படின்னே சொல்லலாம். என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வலிப்பெல்லாம் ஏற்படுது இல்லையா, அதனால் அவன் டயர்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மார்பத்தின் ஒரு பகுதி இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் வேகமாக உறிஞ்சிட்டான், அதனுடைய மார்பக பகுதி இருக்கு இல்லையா அங்கே இருந்த வெடிப்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து அவன் வாய்க்குள்ளே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வறுமை இருக்கு இல்லையா அது அவ்வளவு தெள்ள தெளிவாக எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளவு வறுமையில் இருந்தபோதும் கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து காரல் மார்க்ஸை விட்டுட்டு போயிடலாம், தனியாக போய்க்கலாம், அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அப்பா வீட்டுக்கு போய் மறுபடியும் நல்ல லைஃப் அப்படின்றதெல்லாம் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட பார்த்தோம் அப்படின்னா காரல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா அவரை விட்டுட்டு ஜெர்னி போகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஜென்னி இருக்காங்க இல்லையா, ஜென்னி இறந்தப்போ கார்ல் மார்க்ஸ் ஒரு வார்த்தை விடுறாரு, ஒரு வரி எழுதுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பெண் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி இல்லை அப்படின்றதான் உண்மையாகவே ஜென்னி இல்லை, இல்லை ஜென்னியை தவிர வேறு யாராவது கார்ல் மார்க்ஸை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலோ, ஜென்னி கார்ல் மார்க்ஸை கல்யாணம் பண்ணாமல் போயிருந்தாங்க அப்படின்னாலோ இவ்வளோ பெரிய பொதுவுடைமை சித்தாந்தம் அப்படின்றது ஏற்பட்டிருக்காது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா வெளியவே தெரிஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸினுடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஜென்னி மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். கார்ல் மார்க்ஸ் அந்த புக்ஸ் எழுதுறதா இருந்தாலும் சரி, கடிதங்கள் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை லெட்டர் ஆய்வறிக்கைகள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எழுதுறதா இருந்தாலும் சரி, எழுதி முடிச்சுட்டு பதிப்பகங்கள்லாம் இருக்கு இல்லையா, ப்ரெஸ்ஸெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அனுப்பும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களே அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் புரியாமல், கார்ல் மார்க்ஸுடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா அதெல்லாம் புரியாமல் எக்கச்சக்கமான டைம் குழம்பி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் எழுதக்கூடிய விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த விஷயத்த தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு அதே விஷயத்த மறுபடியும் ஜென்னி இருக்காங்க இல்லையா அவங்க உட்காந்து எழுதி அதுக்கப்புறமா தான் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புவாங்க புதைச்சதுக்கு அப்புறமா தான் காரல் மார்க்ஸ் போய் கல்லறையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த லவ் ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறமா சொல்லுங்க, லவ் அப்படின்னா அது ஷாஜகான் மும்தாஜா இல்லை காரல் மார்க்ஸும் ஜென்னியுமா அப்படின்றத, ஸோ இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்குள்ள என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் அன்னோன் ஃபேக்ட்ஸ், அது பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோர்ட்ஸாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அப்பப்போ அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.